வெல்கம் டு பேலன்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு காலிஃப்ளவர், மொச்சக்கொட்டை, கேப்சிகம் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 1/2 கப்பு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். 1 பவுலில் வந்து வேக வச்ச மொச்சக்கொட்டை வச்சுருக்கேன். 1/2 கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். 1 பவுல் ஃபுல்லாக காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ எண்ணெய், 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சிச்சு. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுடுறேன். சோம்பு போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாய் 2 போட்டாச்சு. வெங்காயம், வெங்காயம் வளர்க்கணும். பொன்னிறமாக வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற லெவலுக்கு வதக்கிக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. காலிஃப்ளவர், மொச்சக்கொட்டை, கேப்சிகம் எல்லாம் போட்டு இந்த பவுலில் 1 கப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். 1 மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கணும். இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கணும். இப்போ கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இறக்க ஒரு நேரத்துக்கு புதினா போட்டுட்டு இப்போ சுவையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி பூரிக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.